ஜெயம் தமிழ்நாடு இணைந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, லித்தியம் பெராக்சைடு லித்தியம் அயனுக்கு ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறீங்களா, அந்த மெஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு மெஷின் வாங்கிற திருக்கேவில், அது எப்படி ஸ்பாட் வெல்டிங் அடிக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எப்போ தான் முதல் முறை பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி மெஷின் ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மிஷினு, ஸ்பாட் வெல்டிங் 3KV மிஷினு. உள்ளே வந்து 3KV வந்து காயில் கட்டினிருக்காங்க. ஓகேங்களா, 3KV இது கோர் இருக்குது, அதில் வந்து ரெண்டு ஒயரு. ஓகேங்களா, இதில் வந்து எப்படி வேணும் ஒயர் போட்டுக்கலாம், ஃபுல்லோடு காப்பரில் இது இது போகாமே. ஸ்பாட் வெல்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப். ஓகேங்களா, ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் இது என்னன்னா, இது பார்த்திங்கன்னா டிக்கர். ஓகேங்களா, ஓகேங்களா, டிக்கர் அவர்தான் இது. இது கையில் அழுத்துறதுங்கிறது கால் டிக்கர் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து வந்து காப்பர் ராடு, ஸ்பாட் வெல்டிங் பண்ணுற காப்பர் ராடு. இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்கும். இதில் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்குறாங்க, அழுத்துற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்து கையில் பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது காப்பர் ராடு ரெண்டுமே. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் அதிகப்படுத்துறது, வெப்பத்தை அதிகப்படுத்துறது. இதில் வந்து எவ்வளோ வேணும்னு வச்சுக்கலாம், நம்ம ஒன்று பத்துலேருந்து 0 90 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இருக்கு பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கர், எவ்வளோ வந்து வெப்பம் வந்து எவ்வளோ நேரம் வந்து இருக்கணும் அந்த இந்த இதில் வந்து ஸ்பாட் வெல்டிங்கில், இந்த இடத்துல வந்து இந்த வெப்பம் எவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படி பாருங்கள். இது மாற்ற மாற்ற இப்போ 3 வச்சிங்கன்னா 3 செகண்ட் வந்து அந்த இந்த டிக்கர் வந்து அப்படியே வெப்பத்தில் அப்படியே இருக்கும். அந்த ட்ரிகர் பாருங்கள், 3 செகண்ட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இதாகும். அதிகமாக வச்சுனா அதிக நேரம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, கொஞ்ச நேரம் விட்டு தான் 7 செகண்ட் போய் தான் ஆப் ஆகும். அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைன்றாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ வேணுச்சாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான வெப்பம் வந்து லைட்டாகவும் வச்சுக்கலாம், அதிகமாகவும் வச்சுக்கலாம். அதிகமாக வச்சிங்கன்னா வந்து இதாகும். இது வந்து பார்த்திங்கன்னா சிஒய்சி எஸ்சிசி, இதில் வச்சிங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக்கல் ஸ்டிப் வந்து எரிஞ்சிடும், ரொம்ப இதாகும், ஆடாக இது வரும். அதனால் அதை வச்சு வைக்கக்கூடாது, சிஒய்சி தான் வைக்கணும். இப்படி வச்சு தான் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மிஷினை பொறுத்தளவு சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த மிஷினில். இது வந்து டிக்கர் கூட கனெக்ஷன் இருக்குது, நம்ம அழுத்துறது கூட கனெக்ஷன் இருக்குது. இது ரெண்டு இது வருது, ப்ளஸ் மைனஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடிக்குதுங்களா, இப்போ எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் லைட்டாக. நம்மளுக்கு வெப்பம் எவ்வளோ தேவை, இது வெப்பத்தை அதிகப்படுத்துறது, ஆம்ஸ் அதிகப்படுத்துறது, இது வந்து ட்ரிகர், அதாவது அந்த வெப்பம் வந்து எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத இது பண்ணுறது தான். இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்றதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இது. ஓகேங்களா, இது வந்து கம்மியாக தான் வைக்கணும், இது எவ்வளோ வேணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1 செகண்ட் வந்து இது செகண்ட் கணக்கு, இந்த 1 செகண்டில் அந்த ட்ரிப் ஆயிரும். அந்த ஒரு ஆம்ஸை ஏற்றி குறிப்பிட்ட இதில் இந்த இதில் வந்து ஆம்ஸை ஃபுல்லாக ஏற்றி டக்குன்னு கட்டாயிரம் எவ்வளோ செகண்ட் வைக்கிறீங்களா. ஓகேங்களா, இதில் வந்து ஆம்ஸு அந்த ஆம்ஸை வந்து கொடுக்கும் கரெக்டாக. வாங்க பார்க்கலாம் எப்படி இது வந்து வேலை செய்யுதுன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்டிப்பு திக்னஸ் அதிகமாக இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கும். இந்த நிக்கல் ஸ்டிப் பியூர் நிக்கல் ஸ்டிப் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, மிஷின் நிறையா இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் ரெடி பண்ணுது, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வந்து கேரளா கார் ஒன்று வாங்கி கொடுத்த அப்படி இந்த மிஷினை வந்து அவர் மூலிமா தான் இது வாங்கணும். ஓகேங்களா, இது நம்பர் வேணும்னா பாரு இங்கே இருக்குது பாருங்கள், 0422436868 நம்பர் அவங்களது. ஓகேங்களா, அதில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்றவங்க வாங்கிக்கோங்க, மெஷின் வேணுன்றவங்க அவங்க ரெடி பண்ணி தர்றாங்க. அவங்ககிட்ட தான் நம்ம கேரளா பிராண்ட் வாங்கி தந்த அப்படி. நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெவியாகவே போட்டுக்கிறாங்க, திருக்கே உள்ள கோர் இருக்கிறதுனால இப்போ ஹெவியாக போட்டுக்கிறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த ப்ராப்ளம் வர்றதில்லை இது வரைக்குமே. இப்போ எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். இது மிஷினு அடிக்கிற மாதிரி எவ்வளோ வேணுச்சாலும் எப்போ வச்சுக்கலாம். இது வச்சுட்டு என்ன பண்ணுன்னா அதிகமாகவும் அழுத்தலாம், ஆனால் லைட்டாக இதில் என்னென்ன ட்ரிக்குன்னா லைட்டாக அழுத்தினீங்கன்னா சரி. ஓகே ஓகே,
நம்மளுக்கு தேவைன்னு ஒட்டலைன்னா இன்னும் கொஞ்சம் இதை வெப்பத்தை அதிகப்படுத்திக்கலாம், இந்த இடத்த வெப்பத்தை அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா, அதிகமாக கூட வச்சுட்டு ட்ரிக்கர் மட்டும் ஒரு ஒன்றில் இது மாதிரி வச்சுக்கலாம் ஒட்டல்னா. இது பார்த்தீங்கன்னா நான் அடித்து அடித்து நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நிறைய அடித்து டெஸ்ட் பண்ணியே இருப்பேன். அதனால் வந்து இது வேஸ்ட்டான பொருள் தான், இது வந்து மைனஸில் போயிடுச்சு. நிறைய இந்த மாதிரி ஆகும். நீங்கள் பண்ணும்போது சேஃப்டிக்காக பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டு கண்ணாடி போன்னு பண்ணுங்கள். வீடியோக்காக இது பண்ணுறேன். வெப்பம் பாருங்கள், அப்படியே பழுக்கும் அந்த இதாகும் பாருங்களா. அதுதான் இந்த இடத்துல வந்து ஆம்ஸ் அதிகப்படுத்தினீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஆம்ஸ் வரும், அதிகமாக ஆம்ஸ் வரும். அதேமாதிரி ட்ரிக்கர் வந்து அந்த ஆம்ஸ் எவ்வளோ நேரம் இதில் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ட்ரிக்கர். இது ஆம்ஸ் கூட்டுறது அது பாயிண்ட் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதிகமாக வச்சிங்கன்னா இவ்வளோ ஒரு கருப்பு வத்துரும், அதிகமாக வச்சிங்கன்னா கம்மியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது கம்மியாக வச்சு அடிச்சது. அதிகமாக வச்சிங்கன்னா ஹீட்டாகி இந்த மாதிரி கருப்பாயிரும். ஓகேங்களா, கம்மியாக வச்சுக்காங்க நீங்கள், கம்மியாக வச்சு இதில் யூஸ் பண்ணலாம். நிறைய இருக்குது, இதுலேயே மாடல் நிறைய இருக்குது. நான் வந்து கம்மியாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கைதாகும், அதிகமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கைதாகும். லைட்டாக கம்மியாக வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. இந்த மாதிரி கருப்பாகும் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ராங்காக ஓட்டி நிற்குது. ஓகேங்களா, இது ஸ்பாட் ஆகிடுச்சு ஓவராக. ஆனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், அந்த கருப்பாகாத மாதிரி கம்மியாக வச்சு ஆம்ஸ் கம்மி பண்ணி ட்ரிக்கரும் கம்மி பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். வரல பாருங்க, இவ்வளோ இழுத்தா தான் வருது, ஸ்ட்ராங்காக ஒட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த மிஷினு. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அளத்துற மாதிரி இருக்குது, இது வச்சு அப்படியே வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதாவது எனது ப்ராப்ளம் என்னாச்சுன்னா எனது வந்து 110 வோல்ட் தான் வரும், இது வந்து 250 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது சிங்கிள் பேஸில். ஆனால் எனது வந்து கம்மி வோல்ட் வருது, இப்போ பார்த்தீங்கன்னா 150 கூட வராது. ஏன்னா எந்த இங்கே பக்கம் வந்து நிறையா கரண்ட் கம்மியாக தான் வருது, 110 வோல்ட் இது தான் வருது. அதனால் வந்து இது கரெக்டாக இது பண்ண மாட்டேது. அதிக வோல்டேஜில் வச்சு கனெக்ட் பண்ணால் சூப்பராக இருக்குது. நைட்டில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன், 250 வோல்ட் வந்துச்சுன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது, அழகாக உட்காந்துருது. ஓகேங்களா, இது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இது வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, நாம் யூஸ் பண்ணுறது இப்போ ரீசனாக வாங்கினோம், 16000 ரூபாய் ஆச்சு. இது நம்ம ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாடி இப்போ தான் காசே கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்டாக வைக்கும் போது ஒன்றில் வச்சு ட்ரிக்கர் வந்து ஒரு பாயிண்டில் வச்சுட்டு ஆர்ம்ஸ் வந்து ஒரு 80, அதிகமாக வோல்டேஜ் வர்றதுக்குள்ளே வந்து 50 வச்சா போதிக்கும். நான் 80 வச்சுன்னுக்கிறேன், ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக கரண்ட் வருது, கம்ப்ளைண்ட் பண்ணிக்குது, இன்னும் கரண்ட் வரல. ஏன்னா கிராமப்புறத்துலனால எல்லாமே அப்படி தான் வச்சுன்னுக்குது, டிரான்ஸ்ஃபார்மரை போடல. நிறையா இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வோல்டேஜ் வந்து எங்களுக்கு நிறைய டிவிலாம் அடி வாங்கிக்கிறோம், அதுக்கோசம் தான் நம்ம சோலார்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து வந்து டெஸ்டிங் வீடியோ. அவங்க அடித்து பார்த்து தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு மிஷினு. ஓகேங்களா, ஃபுல்லாகவே அடித்து பார்த்து டெஸ்டிங் பண்ணி தான் கொடுத்தாங்க. நம்ம கோயம்புத்தூரில் தயாரித்த மிஷின் இது, இன்ஜினியர் வந்து கோயம்புத்தூரில் தயாரித்து ரெடி பண்ணி கொடுத்தது. இதேமாரி மிஷின் தான். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு டெஸ்டிங் வீடியோ இதுதான் வந்துருந்துச்சு.
ஏன்னா நம்ம பழைய மிஷினு நாமளே எல்லாம் எடுத்து வெளியே வச்சுனுக்குறங்க. இதில் ட்ரிக்கர் புறமே இதுலேயே வச்சுனுக்கிற மாதிரி வெளியே வச்சு இதிலும் யூஸ் பண்ணுறோம். அது ஹீட் ஓவர் ஆகிடுச்சுன்னா யாராவது அதுக்கு அது நல்லா ஹெவி ஒர்க் ஆகுது. இது நாமளே ரெடி பண்ணோம், எல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு உள்ளாந்து வெளியே ரெடி பண்ணி இதுலேயும் ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து லித்தியம் அயனுக்கு யூஸ் ஆகுது சூப்பராக. லித்தியம் அயன் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, லித்தியம் பெரோபஸ்பிலும் இது அடிக்கிறோம். ஓகேங்களா, ரெண்டு இது பண்ணுறது தான், டிக்கர் தான் இதுவும். இதுவும் சூப்பராக ஒர்க் ஆகுது. அது புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு, கம்மி ஆம்ஸ் வரதுனால. அது வந்து 3 KV வாங்கிக்கிறதுனால இது 1 KV, அது 3 KV, அது நல்லா ஹெவியாக அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து கேரளாவிலேருந்து ஃபோன் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு தேவைன்றவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இருக்குமான்னு கேட்டு வாங்கிக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அதுதான் அந்த மிஷின் தான் எல்லாமே ஸ்பாட் வெல்டிங் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய்மாதேஸ். பை, சி யூ.